ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் சூப்பர் குல்வம். ஹாப்பி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுட் ஹாப்பி செய்யுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க குட்டீஸ், இன்றைக்கி வாங்க குட்டீஸ் இன்றைக்கி வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்டிலேயே செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். சுகர் எடுத்துருக்கேன், ஒரு கப் சுகரு இன்னும் அரைக்க அமைச்சிருக்கேன் நான். இந்தா கால் கப்பு பார்த்தீங்கன்னா, கால் கப் பார்த்துச்சுன்னா மில்க் பவுட்ரு, இதே இதில் கால் கப்பு கார்ன்ஃப்ளோர் பவுட்ரு, 2 pinch எல்லோ பவுடர், எல்லோ கலர் ஃபுட் கலர், நீங்கள் எல்லோ கலர் ஃபுட் கலர் வேணால் எடுத்துக்கோங்க. லேட் நீங்கள் மஞ்சப்பொடி கூட கொஞ்சம் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம், லேட்டியாக அவாய்ட் பண்ணாதான் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸு 2-3 drops வெனிலா எசன்ஸ் போட்டுக்கணும். இப்போ வாங்க மிக்ஸியில் இந்த சுகர் அரைச்சிக்கலாம் போய். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு சுகர் அரைச்சிக்கலாம். பாருங்கள் சுகர் அரைச்சிருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளோர் போட வச்சுக்கோங்கள, அதை போட்டுக்கலாம். பாருங்கள் கார்ன்ஃப்ளவர் அரைச்சிருச்சு, இந்த பவுடராக பறக்குது பாருங்கள். இப்போ வந்து மில்க் பவுட்ரு, இந்த கால் கால் ஸ்பூன் அளந்து வச்சுருந்தோம்ல, இதே மெஷர்மெண்ட்டு தான் போடணுங்க, கரெக்டாக ஒரு அதேமாதிரி பண்ணிங்கன்னா. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இப்போ வாங்க ஃபுட் கலர் போட்டுக்கலாம், அது 2 pinch சொன்னால் நீங்கள் இஷ்டம் தான் போட்டுக்கலாம், லெட்டி டர்பரி பவுடர் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு சுத்தா விட்டுக்குருவோம். இப்போ பாருங்கள் நம்ம வெனிலா பண்ண போகிறோம். வெனிலா கஸ்டர்ட் பண்ணுறதுலாம் வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்ற போகிறோம். நம்ம பைனாப்பிள் வேறு ஃப்ளேவர் வேணும்னா கூட அந்த ஃப்ளேவரில் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு விழுந்துருக்கும், ஒரு கால் ஸ்பூன் விழுந்துருக்கும் போது. இப்போ அரைச்சிக்கலாங்க. இப்போ வெனிலா எசன்ஸ் போட்டாச்சு, வாங்க ஒரு சுற்றி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இப்போ நம்ம வெனிலா கஸ்டர்ட் போட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது எப்படி, நீங்கள் டப்பாவில் போட்டு 6 months ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாதுங்க, நல்லாயிருக்கும். நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். என்ன குட்டீஸ் மேம், பாருங்கள் உங்கள் குட்டீஸ்கிட்ட சொல்லுவீங்க, நீ என்னடா ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுட்ருக்காங்க சொல்லிவிட்டு, ஒன்று ஒன்று பவுடர் வாங்கணுமே நினைக்கிறீங்களா? அதே நான் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஈஸியாகிடுமே செஞ்சு கொடுக்குறது குட்டீஸுக்கு. இது நம்ம இப்போ வெனிலாக்காண்டி, வெனிலா எசன்ஸுக்காண்டி போட்டு யூஸ் பண்ணிருக்கோம். நீங்கள் பைனாப்பிளோ வேறு மேங்கோவோ என்ன ஃப்ளேவர் கஸ்டர்ட் போட வேணுமோ அதை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ப்ளேனில் ரெடி பண்ணிட்டு வச்சுங்களேன், நாளைக்கு ஐஸ்கிரீம் பண்ணுறது வைக்கிறதுக்குலாம் நம்ம வேறு ஃப்ளேவர் சேர்க்குறப்ப அது அதோட லிங்க் ஆகி போயிடுது. இல்லாட்டி இதே கலர் போட்டிங்கன்னா இதே ஸ்மெல் வரும் உங்களுக்கு, அப்புறம் அதில் கரெக்டாக வராது. அது பண்ணுறப்ப அதுதான் வெண்ணில் இது பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஐஸ்கிரீமு கேக்கு எதுனாலும். என்ன குட்டீஸ் மேம், பார்த்தீங்களா எப்படி ஹோம்மேடு கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுறோம் சொல்லிவிட்டு. நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. என்ன குட்டீஸ் மேம், என்ன குட்டீஸ், நீங்களும் உங்கள் மாம்கிட்ட சொல்லி கஸ்டர்ட் பவுடர் செஞ்சு கஸ்டர்டும் செஞ்சு சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பெல் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை உடனே தெரியப்படுத்துங்க. பாய் குட்டீஸ், டேக் கேர், உங்கள் சூப்பர் கூல் மேம்.